மானசீக காதலிக்கு பிரியமுடன் ஸ்ரீ. என் காதலை கெடுத்துட்டு உனக்கு காதல் கேக்குதாடா? செத்து தொலடா.
இந்த அம்மாவை கேப்போம். ஏமா, என் பையன் ஸ்ரீக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கமா. எந்த பக்கமா? ரைட் சைடு போங்க. வாங்க வாங்க. பரவாயில்லையா? உனக்கு இப்படி ஆனதும் நாங்களே இப்படி துடிச்சு போயிட்டோம் தெரியுமாடா. ஸ்ரீ, என்ன ஆச்சு, எப்படி நடந்தது சொல்லுப்பா. என்னப்பா, ஏன்பா இப்படி பாக்குற? அண்ணா, இது நம்ம அம்மானா? என்னடா புதுசா பாக்குற, அது உன் தங்கச்சி ஸ்னேகாடா? தெரியுதா இல்லையா உனக்கு? ஸ்ரீயை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. சம்திங் ராங். வாங்க, முதல்ல போய் டாக்டர் பாப்பா. வாங்க, நீங்க ரெண்டு பேரும் இங்கே இருக்கீங்க. டாக்டர் ஸ்ரீ, ரிப்போர்ட்ல டிசிடிசி கவுன்சில் இருந்து எல்லாமே ப்ராப்ளமா தான் இருக்கு. எஸ் 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 கம் இன். வாங்க. வணக்கம் டாக்டர். வாங்க டாக்டர். என் பையனுக்கு என்னையே அடையாளம் தெரியல டாக்டர். எங்க அண்ணனுக்கு என்ன கூட தெரியல டாக்டர். ஃப்ரெண்ட்ஸையும் தெரியல, என்னையும் தெரியல. அப்படி ஸ்ரீக்கு என்னதான் ப்ராப்ளம் டாக்டர்? பதட்டப்படாதீங்க, உட்காருங்க. ப்ளீஸ் உட்காருங்க. இப்பதான் நாங்க இத பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸ்ரீய பொறுத்த வரைக்கும் உடல் ரீதியா குணமாயிட்டாரு, ஆனா மன ரீதியா கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்காரு. அதாவது he is affected with partial memory loss. இத கைண்ட் ஆஃப் அம்னீஷியான்னு சொல்லலாம். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இதோட தன்மை சில விஷயங்கள் ஞாபகத்துக்கு வராமலும் போகலாம், மறந்தும் போகலாம். அதுக்காக சைக்கோனோ மெண்டல்னோ நீங்க பயந்துடாதீங்க. பட் you don't have to worry, he is fit. மரஜன்ம எடுத்திருக்காருன்னு சொல்லலாம். எல்லா விஷயங்களையும் பழக பழக நம்மளை போல கரெக்டா பண்ணுவார். ஆனா என்ன, சில விஷயங்கள் தெரியாமே போகலாம். டாக்டர், ஸ்ரீக்கு பழைய ஞாபகம் எப்பதான் வரும்? You see, we are treating him. But it depends on the patient, how he responds. நாளைக்கு வரலாம், 1 week வரலாம், 1 month வரலாம், ஏன் 1 year கூட ஆகலாம், வராம கூட போகலாம். நீங்க கேர் எடுத்துக்கிறதெல்லாம் இருக்கு. God is there. நீங்களா உங்களை யாருன்னு சொல்லித்தான் கொஞ்சம் கொஞ்சமா புரிய வைக்க வேண்டியிருக்கு. ஆனா அதுக்காக அவனை பாதிச்ச விஷயங்களையோ பிடிச்ச விஷயங்களையோ ஞாபகப்படுத்தலாம்னு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிடாதீங்க. Don't force him to think, okay? Let him be on his own. He will come around soon. Thank you, doctor. நீங்க எங்க ஃபேமிலி டாக்டர். Yes. அடிக்கடி ஸ்ரீய வீட்ல வந்து பார்த்தா எங்களுக்கு ஆறுதலாவும் தைரியமாவும் இருக்கும். இது எங்களோட ஹம்பிள் ரிக்வெஸ்ட். Sure, I will do it. Don't worry. வரேன் டாக்டர். ஓகே. நாங்க வரோம் டாக்டர். Thank you.
தொலைணும். ஐயோ அங்க போய் எடுப்போம். அங்க வரியா? மா போ. போதும் ஆர்த்தி, தேங்க்ஸ். உங்க பேரு? இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். உங்க பேரை சொல்ல விருப்பம் இல்லைன்னா பரவாயில்ல. என் கூட போட்டோஸ்க்கு போஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பாய். ஏய், என்னடி நடக்குதுங்க? அவன் யாரு என்னன்னு தெரியல, அவனோட இப்படி அப்படி இப்படின்னு வளைச்சு வளைச்சு போட்டோ எடுக்கிற முட்டாள் தரமா இல்ல? ஹேய், வீட்டுல அம்மா கூட பெரிய தொல்லடி. அவங்க அண்ணன் பையனை கட்டிக்க சொல்லி, ஆனா எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்ல. நான் சொன்னா அம்மா கேட்கவும் மாட்டேங்கிறாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலடி. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு நல்லவனா செலக்ட் பண்ணி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும், அதான் என்னோட ஆசை. ஆனா இது வரைக்கும் அப்படி அமையவே இல்லை. சரி, இப்போதைக்கு ஒருத்தனை லவ் பண்ற மாதிரி வீட்டுல போட்டோ காட்டினா தானே எஸ்கேப் ஆக முடியும். அதுக்கு தான் இந்த போட்டோஸ் எடுத்தேன். கிளம்புறாங்க. என்னங்க மீனா, இதுல என்ன தப்பு இருக்கு? புரிஞ்சுதான் பேசுறீங்களா? மீனா, சுலோ இப்ப என்ன தப்பு பண்ணிட்டா? ஏங்க, இதுவரைக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம எவ்வளவு ஆசை ஆசையா செஞ்சு பாத்துருக்கோம். ஏதாவது குறை வச்சிருக்கமா இவளுக்கு? ஆனா அவளுக்கு ஏத்த வாழ்க்கையை அவளே தேர்ந்தெடுக்கிறது தப்பே இல்ல. மீனா, நாம பார்த்து இவளுக்கு ஆசை ஆசையா செஞ்சதெல்லாம் அவ நம்ம கூட வாழ்ந்த விஷயம். இப்போ சுலோ பார்த்து செஞ்சது என்னமோ போங்க. எப்படியும் சொல்லு, அந்த போட்டோவை காமிச்சு வீட்டு பிரச்சனையெல்லாம் சமாளிச்சிட்ட. சுலோ, இப்ப நீ என்ன பண்ண போற? அந்த போட்டோக்கு போஸ் கொடுத்தானே, அவனையே லவ் பண்ண போறியா இல்ல வேற யாரையாவது செலக்ட் பண்ண போறியா? சேச்சே, அப்படிலாம் எதுவும் இல்ல. காதலிக்கிறதுன்னு அவளை அவசரப்பட்டு எடுக்கிற முடிவா? பட் இத பத்தி இனிமே தான் டிசைட் பண்ணனும். அவனுக்கு என்ன குறைச்சல்? நல்லா தானே இருக்காம? ஆமா சுலு, அவன் கூட பாக்குறதுக்கு என்ன மாதிரி அழகா ஸ்லிம்மா ஹாண்ட்ஸமா இருந்தா. காதல் மதிக்கிறான், தூக்கி போட்டு மிதிக்கிறவன் தான் இருக்கான். இரு,
சீரியஸ் இப்பெல்லாம் மொக்க ஃபிகருக்கு தான் சூப்பர் பையன் மாற்றான். ஆனா உங்க ரெண்டு பேரை பொறுத்த வரைக்கும் நீயும் அவனும் பாக்குறதுக்கு அழகுலயும் ஹைட் வெயிட் எல்லாத்துலயுமே ரொம்ப ரொம்ப பொருத்தமா இருக்கீங்க. அதனால நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, ஏன் நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா ஆக கூடாது? ஏன்னா நீ மிஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோய, வேற யாராவது கொத்திட்டு போயிடுவாங்க. அதனாலதான் சொல்றேன். நீ கவலைப்படாதரி, உனக்கு ஏத்தவன அமைவான் பாரு. ஒரு ஜூஸுக்கும் சாண்ட்விச்சுக்கும் எப்படி புகழறா பாரு. இந்தா இதுல இருக்க எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணு, நான் எப்படி புகழறன்றத மட்டும் பாரு. மொக்க பண்ணிட்டியா? போதுமா? இனிமே வர உன தனியா மொக்க பண்ணுமா? சாப்பிடு. ஆனா அதுக்கு நான் ஆதரவு கொடுக்குறேன். ஹலோ, அது ஓஹோ சாரி, ரொம்ப தெளிவா இருக்கு. ஒரு நிமிஷம்டா இதோ வரேன். இந்த படம் வரையும் போது நான் கூட உன்னை கிண்டல் பண்ண, அப்ப பக்கத்துல இருந்த பெயிண்ட் எல்லாம் எடுத்து மூஞ்சி ஃபுல்லா பூசினியடா. இப்பயாச்சும் ஞாபகம் வருதா? இந்த மூஞ்ச பாருடா, நல்லா பாருடா. நாகராஜி போய் மூஞ்ச கழுவிட்டோடா. அம்மா அதெல்லாம் உனக்கு கவலைப்படாதீங்கம்மா, நம்ம ஸ்ரீக்கு கூடி சீக்கிரம் எல்லாம் சரியாயிடுமா. சரிங்கம்மா, ஸ்ரீ ரிலாக்ஸா இருக்க கொஞ்ச நேரம் நாங்க அவனை வெளில கூட்டு போயிட்டு வரோம். சரிப்பா. ஸ்ரீ வாடா, போலாம். பத்திரமா போயிட்டு வாப்பா. சரிம்மா. வணக்கம், இது உங்கள் இமான் அண்ணாச்சியின் காதல் பார்வை. ஏன் நீங்க அப்படி பாக்குறிய? இது அண்ணாச்சியுடைய காதல் பார்வை கிடையாதுங்க, நம்ம நிகழ்ச்சியோட தலைப்பு. பொதுமக்கள் மத்தியிலையும் மற்ற எல்லார் மத்தியிலையும் காதல் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்குறது தான் நம்ம நிகழ்ச்சியுடைய நோக்கம். வாங்க, என்ன சொல்றாங்கன்னு கேப்போம். பாப்பா உங்க பேர் என்னம்மா? ஷாலினி. ஷாலினி என்ன பண்றீங்கம்மா? வேலை பார்த்துட்டு இருக்கேன். வேலை பாக்குறீங்களா? பாப்பா காதல் அப்படின்னா என்ன, அதை பற்றி உங்களுக்கு கருத்து என்னம்மா? என்ன நச்சி, இது கூட தெரியாதா உங்களுக்கு? காதல் எவ்வளவு ஹிட் ஆன படம், அதுல பரத் சந்தியா எவ்வளவு சூப்பரா நடிச்சிருப்பாங்க. நான் எந்த காதலை சொன்னா இவன் எந்த காதலை பத்தி சொல்ற பத்தியா? இப்படித்தான் இருக்கும் போல. உங்களுடைய பார்வையில் காதல் அப்படின்னா என்ன? அண்ணாச்சி அவர் சொல்ற மாதிரி காதல்ங்கிறது டைம் பாஸ் கிடையாது, நமக்கு நாம வச்சுக்கிற டைம் பாம். டைம் பாமா? ஆமாண்ணே. என்னென்ன சொல்றிய? சைட்ல ஆரம்பிச்சு ஃபைட்ல முடியணும். சைட்ல ஆரம்பிச்சு ஃபைட்ல முடியுமா? ஆமாண்ணே. நல்லா ரைமிங்கா சொல்றாரு ஐயா. அண்ணே வாங்கண்ணே, உங்க பேர் என்னண்ணே? அமாவாசனை. என் வாழ்க்கையில காதல் வந்தப்ப பௌர்ணமி மாதிரி ரொம்ப பிரகாசமா இருந்துச்சு. சரி, ஆனா போக போக அமாவாசை மாதிரி இருட்டாயி போச்சுண்ணே. இருட்டாயி போச்சா? என்ன கஷ்டமோ தெரியல ஐயா. இதுக்கு பேர் தான் இருட்டுக்காதலா? ஆமாண்ணா. இருட்டுக்கடை அல்வாவை சொல்ற மாதிரியே சொல்றாரு ஐயா. தம்பி உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க. அண்ணாச்சி என் பேர் கேபிஆர். கேபிஆர். தம்பி கேபிஆர், உங்க பார்வையில காதல் அப்படின்னா என்னமா? அண்ணாச்சி லவ் பண்ணி நாசமா போறதை விட சைட் அடிச்சு சந்தோஷமா இருக்கலாம். காதல் 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 போய் சாதல் சாதல் சாதல். லவ் பீலியர் போட்டுருக்கு. வாங்க அடுத்தால பாப்போம். தேங்க்யூ கண்ணா. ஒரு வயசானவர்கிட்ட காதலை பற்றிய கருத்தை கேப்போம். வாங்க ஐயா. வணக்கம். தம்பி உங்க பேர் என்ன? கணேசன். கணேசன் ஐயா, காதலை பற்றி உங்கள் கருத்து என்ன? முதுமையில வர காதல் தான் முழுமையான காதல். அடடா, நல்லா ரசிச்சு சொல்றீங்களே. அதெல்லாம் ஒண்ணு இல்ல தம்பி. ஐயா நீங்க சொல்ற மாதிரி
முதுமையில் வருவதுதான் முழுமையான காதல். அப்படின்னா இளமையில் வர்ற காதல் வேற என்ன? எல்லாம் வயசு கோளாறு தான் தம்பி. கோளாறான காதலா இது? ஏய், இது வந்து வயசு கோளாறா? அடுத்து யார கேக்குறது? வாங்க, அங்க ரெண்டு பேர் வர்றாங்க. தம்பி வணக்கம். வணக்கம் அண்ணாஜி. உங்க பேர் என்ன? மெய்க்கா தானே? தம்பி, நீங்க யாரையாவது காதலிச்சிருக்கீங்களா? எங்க அண்ணாச்சி, நானும் நாலா பக்கமும் ரூட்ட போட்டுக்கிற ஒரு ஃபிகர் கூட கிடைக்க மாட்டேது. நாலு பக்கம் ரூட்டா? ஆமா அண்ணாச்சி. வேலைக்கு அப்ளிகேஷன் போட்ட மாதிரியே சொல்றீங்க அண்ணே. ஆமா அண்ணாச்சி, நாலு இடத்துல வேலை தேடுறோம்ல, எங்க கிடைக்குதோ செட்டில் ஆகும்ல, அதே மாதிரிதான் லவ்லி டிசைட் பண்ணோம். ஓ, நீ அந்த குரூப்பா? ஆமா. ஏ தம்பி, இது என்ன காடு உரங்கம்லாம் இருக்கு? உன் பேர் என்ன? கிளாரிஸ். கிளாரிஸா? சரி தம்பி, காதலுக்கு ஒரு கருத்து ஒண்ணு சொல்லுங்கன்னா என்ன கருத்து சொல்லுவீங்க? நல்ல ஃபிகரா பாக்கணும், நல்ல கலரா பாக்கணும், புடிச்சா வெயிட் பார்ட்டியா புடிக்கணும். அப்படியா? அதுக்கு தான் வெயிட். அதுக்கு தான் வெயிட் பண்றியோ? எஸ். அப்படி நான் அவரை ஐடியா சொல்லட்டுமா? இன்னொரு காக்கல கம்மல் வாங்கிக்க, இந்த பக்கம் பூரா குத்திக்கேனே, காதல் நல்ல கனியும். இருக்கட்டா இருக்கட்டா. என்ன, நீ உடம்பு குறைக்கிறதுக்காக என்ன நடக்க வச்சு கூட்டிட்டு வந்த? தம்பி நீங்க இங்க வாங்க. உங்க பேர் என்ன? ஸ்ரீ. அங்க பாரு தம்பி. ஸ்ரீ, ஓம் பங்குக்கு காதல பத்தி நான் ரெண்டு வார்த்தை சொல்லிறேன். அண்ணாச்சி, காதல் என்ன கத்திரிக்காவா? பிகரை பார்த்து அழகு பார்த்து காதலிக்க? காதலுங்கிறது வார்த்தை கிடையாது, அது வாழ்க்கை. காதல காதலிக்கிறதுக்கு முன்னால யாரும் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி காதலிக்கிறது இல்ல. அழகா சொல்றேன். காதல் தானா வரணும். ஏ பாத்தீங்களா, இவ்வளவு நேரம் பேசினதுல சிறி தம்பிதான் தெளிவா பேசிருக்கான். ஏதும் நிறைய சொல்ல முடியுது. But the guy.
நாம கொடுப்பது காதல். சிகரை பார்த்து அழக பார்த்து கவர்ச்சி பார்த்து காதல் செய்ய காதல் என்ன கத்திருக்காமா, அந்த காதல் என்ன கத்திருக்காமா, அவனுடைய பார்த்து இடைய பார்த்து உடைய பார்த்து காதல் செய்ய காதல் என்ன கத்திருக்காமா, அந்த காதல் என்ன கத்திருக்காமா. மார்க்கெட்ல பாத்தியாடா எதுவுமே ஞாபகம் இல்ல. நானும் தாண்டா பார்த்தேன், அவனுக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. கொஞ்சம் கூடமா ஞாபகம் இருக்காது. அதுக்காக டேய் இத கூடவா மறந்துடுவான். நாம தாண்டா அவனுக்கு அந்த ஃபீல வர வைக்கணும். இல்லனா அவன்கிட்ட சொல்லிரலாம். டேய் அவன்கிட்டலாம் சொல்ல வேணாம். டாக்டர் தான் சொன்னார்ல ஃபோர்ஸ் பண்ண வேணான்னு. அவன் அப்படி சொன்னதும் செம்ம காமெடி எல்லாம் விழுந்து விழுந்து சிரிச்சாங்கனா பாரு. ஏய் எவ்வளவு பெரிய காமெடி சொல்ற, நீ பாட்டுக்கு சீரியஸா போயிட்டு இருக்க. நேத்தவனை மார்க்கெட்ல பார்த்தோம்ல, அதான் ஸ்ரீயா. ஓ அவன் என்ன ரொம்ப இம்ப்ரஸ் பண்ணிட்டான். யாரு அந்த காதலில கத்திரிக்காப்பா அப்படின்னு செம்ம டான்ஸ் ஆனானே அவனா? ஆமாண்டி, அன்னைக்கு நான் விளையாட்டாதான் போட்டோ எடுத்தேன், பட் இன்னைக்கு ரியலாவே ஃபீல் பண்ண வச்சிட்டான். நான் காதலை பத்தி என்ன நினைச்சனோ அதையே அவன் கன்வே பண்ணிட்டான். அதான் அதான் டெலிபதின்றது. அதாவது நீங்க ரெண்டு பேரும் பேசி பழகாமலே உங்க வேவ்லென்த் செட் ஆயிடுச்சுல. நீங்க ரெண்டு பேரும் மட்டும் வாழ்க்கையில ஒண்ணு சேர்ந்தா எவ்வளவு சூப்பரா இருக்கும். ஹே உனக்கு ஏத்த ஜோடி அவன்தான், நீ அவனையே கரெக்ட் பண்ணு, அதான் கரெக்ட். நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன? காதல் கன்ஃபார்ம். ஓகே மச்சான், டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். டேய் என்னடா பாதியில் விட்டுட்டு போற? உடனே கிளம்பணும்டா. சாருக்கு அப்படி என்ன அவசரம், கரெக்ட் பண்ணிட்டியோ? கிளாஸுக்கு போனோம் மச்சான், டைம் ஆயிடுச்சு. எந்த கிளாஸ்ரா? லவ் கிளாஸா? ஐயோ எந்த விஷயத்த சரியா சரியோ இல்லையோ, இந்த விஷயத்த மட்டும் கரெக்டாக அட்டன் பண்ணிடுறா. டேய் வாழ்க்கையில தான் பிகாம் எம்காம் படிச்சு உருப்படியா ஒரு வேலைக்கு தான் போக முடியல. அட்லீஸ்ட் இந்த லவ் காமியாவது உருப்படியா பண்ணி ஒரு ஆன்டியாவது கரெக்ட் பண்றேன்டா. சரி வரேன்டா. டேய் இருடா இருடா, நாங்களும் வரோம். ஏண்டா நீங்களும் கிளாஸ்ல சேர போறீங்களா? நாங்களாம் என்ன உன்ன மாதிரி வேலை வெட்டி இல்லாத பசங்களா? ஸ்ரீ கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா இருக்க வெளில கூட்டு போலான்னு சொல்ல வந்தேன்டா. சரி சரி கிளம்புங்க மச்சி, டைம் ஆகுது. எங்க லவ் கிளாஸா? அதான்டா நம்ம பாண்டா நீ கூட. டேய் ஓகே ஓகே, நீ அங்க போன எல்லாத்தையும் புரிஞ்சுக்குவ, வா போலாம். வாடா. உண்மையான காதலுடைய ஃபார்முலா இதுதான். இன்னும் டீடைல்டா நீங்க தெரிஞ்சுக்கணும்னா காதலை பத்தி உங்களுக்கு எந்த சந்தேகமா இருந்தாலும் எங்கிட்ட தாராளமா கேட்கலாம். கேளுங்க சார், என்ன ஒரு பொண்ணு பார்க்கும்போதெல்லாம் சிரிக்கிறா சார், அது என்னன்னே என்னால் புரிஞ்சுக்க முடியல சார். அது லவ்வா இருக்குமோ நான் நினைக்கிறேன், நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? ஒரு பொண்ணு உன்னை பார்த்து சிரிச்சா அது தப்பு இல்ல, நீ அந்த பொண்ணை பார்த்து சிரிச்சாலும் அது தப்பு இல்ல. ஆனா நாலு பேர் உன்னை பார்த்து சிரிக்கிற மாதிரி வச்சுக்காத, அதுதான் தப்பு. சார் நானும் ரொம்ப நாளா ஒரு பொண்ணை டீப்பா லவ் பண்றேன், ஆனா அவ திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறான். அப்படியா? நானும் எல்லா சினிமா ஹீரோ ஸ்டைல்லையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், அவ இம்ப்ரெஸே ஆகல. நான் எப்படி சார் ட்ரை பண்றது? ஒரு ஐடியா சொல்லுங்க சார். நீயா ட்ரை பண்ணியா? மத்த ஹீரோ மாதிரி ட்ரை பண்ணா நீ ஜீரோ தான். காதல்ல ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் இஸ் தி பெஸ்ட் இம்ப்ரஷன். ஆனா அது மட்டும் தப்பா போச்சு, முதல் சொதப்பல் முற்றிலும் சொதப்பல். சார் நான் எத்தனை பண்ண லவ் பண்ண ட்ரை பண்ண எல்லாம் ஃபெயிலியர் ஆச்சு சார். தோல்வி அடையாம இருக்கிறதுக்கு நல்ல ஐடியா சொல்லுங்க சார். ஈஸியான ஒரே வழி என்ன சார்? எதையுமே ட்ரை பண்ண முடியும். ஏண்டா நாலு பேர் ஊட்டு விடுறதுக்கு பேரு காதலா? செட் டவுன்.
என்னை ஒரு பொண்ணு சங்கு சக்கரம் மாதிரி சும்மா சுத்தி 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 வந்தா சார், என்னை பார்த்து மத்தாப்பு மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருந்தா. அத பார்த்து நானு ராக்கெட்டா மாறி என் காதல சொல்லிட்டேன். அப்புறம் என்னாச்சு? தீபாவளி புஷ்வால மாதிரி ஆயிடுச்சு சார். சொந்த ஊர் சிவகாசியா? இல்ல சார், குற்றாலம் பக்கத்துல குரங்கு மலை. லவ்வ பட்டாசு மாதிரி சொன்னாலும் புஷ்னு போயிரும், லவ்வ பட்டுன்னு சொன்னாலும் புட்டுக்கிட்டு போயிரும். நெக்ஸ்ட் சார், என் காதல் ரொம்ப சோகமா முடிஞ்சிருச்சு சார். பாவம், ஏன்பா பிரிஞ்சிட்டீங்களா? இல்ல சார், எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமா சார். இதுக்கு சந்தோஷமா இருக்கணுமே தவிர சோகமாவெல்லாம் இருக்க கூடாதே. இல்ல, இப்ப எப்படி பிரேக்கப் ஆகலாம்னு தான் வந்தேன். இங்க பார், இது காதல கத்து கொடுக்கற இன்ஸ்டிடியூட்டடா, பிரிச்சு வைக்கிறதுக்கு இல்ல. உகார். நெக்ஸ்ட் சார், நான் காதலிக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன் சார். காதலி அசிங்கமா இருக்கேன், என்ன யாராவது காதலிப்பாங்களா சார்? கண்டிப்பா காதலிப்பாங்க. என் நெஞ்சில பால வத்துட்டீங்க சார். அழக பார்த்து காதலிக்கிறது எல்லாம் பொய். ஓகே சார், உண்மையான காதலுக்கு மனசுல அன்புதான் தேவை. உன்னுடைய அழகான மனசுக்கு ஒரு அற்புதமான காதலி கண்டிப்பா கிடைப்பா. டோன்ட் வரி, சிட் டவுன். காதல் தெய்வம் சார். நீங்க சார் சூஸ் 3 செலக்ட் 2 மேரி 1 சொல்லுவாங்க. ஆமா, அது போல நான் மூணு பொண்ண லவ் பண்றேன் சார். அதுல யார செலக்ட் பண்றது? குளிக்கு போட்டு செலக்ட் பண்றது காதல் என்ன? லாட்டரி டிக்கெட்டாடா இது? காதல்டா காதல், லவ் உட்காரு. அடுத்த சார், ஒரு பொண்ண பார்த்த உடனே பிடிச்சிருச்சுனா அந்த பொண்ணு கிட்ட போய் உடனே ஐ லவ் யூ சொல்லிடலாமா சார்? செருப்படிதான் உங்களும். முதல்ல அவளை நீ முழுமையா புரிஞ்சுக்கணும், அவ உன்னை முழுசா புரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் தான் லவ்வை பத்தி சொல்லணும். கேக்குறான் கேள்வி. சார், எனக்கும் ரொம்ப நாளா ஆசை சார், மத்தவங்க மாதிரி நானும் ஒரு பொண்ணு லவ் பண்ணி பாக்கணும். அதுல ஒரு கை பார்க்க நல்ல ஐடியாவா சொல்லுங்க சார். உன் மாதிரி என்னால எல்லாம் ஆட்ட முடியாதுரா. டேய், காதலிக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம்! என்னமோ புதுசா கடை ஆரம்பிக்க போற மாதிரி ஐடியா எல்லாம் கட்டிட்டு இருக்க. உக்காரு. சார் சொல்லுப்பா. நானும் நாலு பேரோட பழகி பாத்துட்டேன், இது வரைக்கும் ஒருத்தி கூட பெஸ்ட் காதலா அமையல சார். லவ் பெஸ்டா சூஸ் பண்றது எப்படி சார்? நல்ல கேள்வி. நீ என்ன பண்ற? வெளிய போய் அந்த பூச்சட்டில இருந்து பெரிய பூவா ஒண்ணு பறிச்சுட்டு வா. எதுக்கு சார்? நல்லா பறிச்சுட்டு அப்புறம் சொல்றேன், உனக்கு நான் பதில் சொல்றேன். ஆனா ஒரு கண்டிஷன் சொல்லுங்க சார். பறிக்கிற பூவை முன்னாடி போய் பறிக்கணுமே தவிர, முன்னாடி போயிட்டு மறுபடியும் பின்னாடி வந்து மறுபடியும் பறிக்க கூடாது. புரியுது? சரிங்க சார். ஓகே ஸ்டூடண்ட்ஸ், இன்னைக்கு கிளாஸ் ஓவர், நாளைக்கு பார்ப்போம். ஓகே, குட் பை. இது பெரிய பூவா இருக்கு, இதை விட பெருசா வேற ஏதாவது கிடைக்குமா? எதுக்கும் முன்னாடி போய் பார்ப்போம். சே, முதல்ல பார்த்த அந்த பூவே பறிச்சிருக்கலாம். அதை விட பெருசா கிடைக்கணும் ஆசைப்படுது, தப்பா போச்சு. சே, இப்ப என்ன பண்றது? எல்லாமே சின்ன பூவா இருக்கு. காதல் இந்த மாதிரிதான் தம்பி, ஒருத்தரை பார்த்த உடனே நமக்கு பிடிச்சு போயிடும். ஆனா அதை விட பெஸ்டா கிடைக்குமேனு போயிட்டே இருந்தோம்னா கடைசியா தான் நீ ஃபீல் பண்ணுவ உனக்கு பிடிச்சதை ஏற்கனவே நீ இழந்துட்டேன். சோ உனக்கு ஃபர்ஸ்டா கிடைக்கிறதையே பெஸ்டா நினைக்கணும். ஓகே சரிங்க சார். சரி போயிட்டு வா. ஐ ஸ்ரீ, வாப்பா. என்ன நாகராஜா, ஏன்டா கிளாஸுக்கு வரல? ஸ்ரீய கூட்டிட்டு வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சார். அப்படியா? வாங்க உள்ள போய் பேசிக்கலாம் வாங்க. அண்ணா, காதலுக்காக நீங்க சொன்ன எக்ஸாம்பிள் ரொம்ப சூப்பர்ண்ணா. தேங்க்ஸ் டி. காதலுக்காக இப்படி ஒரு கிளாஸ் நடத்துறது ரொம்ப நல்ல விஷயம்ண்ணா. ஆமா, இப்படி ஒரு கிளாஸ் ஆரம்பிக்கணும்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு? ஏப்பா, இதெல்லாம் நீ கொடுத்த ஐடியா தானே? ஓ,
ஸ்ரீகிட்ட இருந்து வேற ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதா? அதான் நீங்களே பாக்குறீங்களா, இதே மாதிரி தானே ஒரு ஒரு விஷயத்தையும் சொல்லி சொல்லி புரிய வைக்க வேண்டியதா இருக்கு. அவனை பொறுத்த வரைக்கும் இப்போ புது மனுஷனா இருக்கானே தவிர பழசு எதுவுமே அவனுக்கு ஞாபகத்தில் இல்லைண்ணே. ஆனானே காதல்ல அவன் வச்சிருக்க மதிப்பும் மரியாதை மட்டும் இன்னும் கொஞ்சம் கூட மாறல, மறக்கவும் இல்லை. கடவுளுடைய அருளால ஸ்ரீயுடைய நல்ல மனசுக்கு கூடிய சீக்கிரம் குணமாயிரும். ஆனா நீங்க டாக்டர் சொன்ன அட்வைஸ் பிரகாரம் கரெக்டா அவனை ஃபாலோ பண்ணி பாத்துங்க. ஓகே. ஹலோ. ஹே, ஹாய் சொல்லு, எப்படி இருக்க? ஃபைன் டி, நீ என்ன பண்ற? நான் போர் அடிக்குது, கொசு வரட்டிட்டு இருக்கேன். ஏய், ஈவினிங் ஷாப்பிங் போலாமா? ம், வரேன். ஆ, ஓகே ஓகே, வந்துறேனா? ஆமா, எங்க? எங்கயா? ஏய், என்ன கேள்வி இது? நம்ம யூஷுவலா ஷாப் பண்ற இடம்தான். ஓகே டி, வரேன். ஓகே, பை. ஏய், சுளு சுளு சுளு, முக்கியமான விஷயம். என்னடி? வரும்போ பர்ஸ் எடுத்துட்டு வந்துரு. மறந்துடாத. ஐயோ, ஓகே டி, மறக்காம எடுத்துட்டு வரேன். ஆ, அது முக்கியம். ஓகே, பை. பை. லிஸ்ட் போடு. நம்மச்சி லவ் கிளாஸ்லாம் எப்படி போகுது? லவ் கிளாஸ் சான்ஸே இல்ல, சூப்பரா போகுதுடா. ஸ்ரீ, 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 என்ன ஜாலி! அதுவும் நம்ம பாண்டனை என்னமா கிளாஸ் எடுக்கிறார் தெரியுமா? ஒருவேளை மேல போயிருப்பானும். இந்த வண்டி சாவியோட இருக்கு, இத ஓட்டி பாப்போம். என்னடா சொல்ற? ஸ்ரீய பத்திரமா பார்த்து சொல்லிட்டு அம்மா ஸ்னேகம் கோயிலுக்கு போயிருக்காங்க, வந்தா என்னடா சொல்றது? வெளியே கார்டன்ல பாக்கலாம், வாங்கடா. வாடா. டேய், பைக் சவுண்ட் கேக்குதுடா. ஆமால, வாங்கடா வாங்கடா. டேய் 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 டேய், சே, வண்டில இருந்து சாவி எடுக்காம என்னடா பண்ண? எனக்கு எப்பரா தெரியும் இப்படி பண்ணுவானு. டேய், டாக்டர் ஏற்கனவே கேர் எடுத்து பாத்துக்க சொல்லிருக்காரா? ஏதா ஆச்சுனா என்னடா பண்றது? இப்ப அம்மா வேற வந்துருவாங்கடா, என்னடா பண்றது? அவங்க கிட்ட என்னடா சொல்றது? வண்டி உன்ன கலாயுதா சொல்லு, நான் வேணா ரெடி பண்ணி தரேன். மாமா, மரியாதை கெட்டுடும், இங்க இருந்து போங்கடா. அப்பறா பாப்பா ஸ்கூட்டிய தள்ளு வருது, நம்ம என்ன பாப்பாவ தள்ளு போயிடலாமா? தள்ளு போயிடுவா. உன் கலரை கொஞ்சம் குடு.
பாராத. ரொம்ப துல்லாத ஏய், நல்ல தேரிட்டு போகும்போது நடுல வராம போடா 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 இன்னும் போலியாட நீ கப்பறா ஹீரோயினிய காப்பாத்த ஹீரோ வந்துட்டு ஏய் இன்னும் கிளம்பலடா கிளம்ப ஏன் உங்களுக்குள்ள அடிச்சுக்கிறீங்க விடுங்க பாஸ்.
நேத்து பண்ணிருக்க வேண்டியது. நேத்து உன்னை வர சொல்லி கால் பண்ணல, ஏன் வரல? உனக்காக வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி அப்படியே கொட்டு போயிட்டேன். சாரிடி, நேத்து உன்னை பாக்கணும்னு வரும்போதுதான் பிரச்சனை ஆயிடுச்சு. என்னாச்சு? உன்னை பாக்கணும்னு கிளம்பி வரும்போது வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. உனக்கு கால் பண்ண, அவுட்டர் ஏரியால இருந்ததுனால சிக்னல் கிடைக்கல. வேற வழி தெரியாம முழிச்சிட்டு இருக்கும் போதுதான் ஒரு ரவுடி கும்மல் கிட்ட மாட்டிக்கிட்டேன். ஒன்னும் ஆகல, ஸ்ரீ வந்தான், என் உயிரையும் காப்பாத்திட்டான், என் மானத்தையும் காப்பாத்திட்டான். என்னால நம்பவே முடியல. என்ன வீரம், என்ன டேலண்ட், சூப்பரா ஃபைட் பண்ணி என்ன காப்பாத்திட்டான். ஆமாண்டி, அவனை பார்க்கும் போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா என்னை இம்ப்ரெஸ் பண்ண வச்சான், ஆனா இப்போ என் மனசை பறி கொடுக்க வச்சுட்டான். ஆமா, அடுத்த அவனை நேர்ல பார்த்தா என் லவ் சொல்லலாம்னு இருக்கேன். உண்மையாவா? ஐயோ, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன நடக்குதுன்னு ரொம்ப தேங்க்ஸ். யாருக்கு? எனக்கா? உங்களுக்கு தான் சொன்னேன். எனக்கு எதுக்கு? என்னங்க, நீங்க தான அன்னைக்கு என்ன ரவுடிங்க கிட்ட இருந்து ஃபைட் பண்ணி காப்பாத்துனீங்க. அதான். ஓ, அது ஃபைட் நானா? அது உங்களுக்கு பெரிய ஃபைட் இல்ல தான், இருந்தாலும் என் உயிரையும் மானத்தையும் காப்பாத்துனீங்கல்ல, அதுக்காக தான் ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இட்ஸ் ஓகே. ஏய் போடி, காதலியே புரிஞ்சுக்க மாட்டேங்கறீங்க. எனக்கு வர லவ்வர் எப்படி எல்லாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டனோ அதே மாதிரி நான் உங்களை பார்த்தேன். நான் ஒரு ஆபத்துல மாட்டிக்கும் போது கூட நீங்க வந்து காப்பாத்தினீங்க. அன்னைக்குதான் நான் ஒரு முடிவு எடுத்தேன். அதுல இருந்து என் மனசு என்கிட்ட இல்ல ஸ்ரீ. என்ன சொன்னீங்க? என் மனசு சரியில்லைன்னு சொன்னேன். ஓ, அப்ப டாக்டர் போய் பார்க்கலாம்ல? ரொம்ப தாங்க கிண்டல். நான் உங்ககிட்ட என்ன சொல்ல வந்தனா, நம்ம எப்படி எல்லாம் பழகணும், எதுக்காக எல்லாத்தையும் மறந்துட்டீங்க? ப்ளீஸ் போடி, ப்ளீஸ்ங்க, என்னை ஏத்துக்கோங்க. உன் கூட பேசவே பிடிக்கல, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியா போயிடும். சரியா ஸ்ரீக்கு எதனால டாக்டர் இப்படி ஆச்சு? எங்க அண்ணனுக்கு என்ன டாக்டர் ஆச்சு? அதிர்ச்சிதான். ஏம்பா, நீங்க போன இடத்துல என்னதான்ப்பா ஆச்சு? ஏன் என் புள்ள இப்படி இருக்கா? அது ஒண்ணும் இல்லம்மா, ஸ்ரீக்கு பக்கத்து டேபிள்ல ஒரு லவ் ஜோடி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவன் அந்த பொண்ணு கிட்ட இருந்து லெட்டரை வாங்கி எரிச்சிட்டாமா. அந்த நெருப்பை பார்த்ததும் ஸ்ரீ எமோஷனல் ஆயிட்டாமா? ஓ, ஐ திங்க் இது கூட ஸ்ரீ முன்னாடி பயிற்சி விஷயமா இருக்கலாம். சோ இனிமே எல்லாரும் கொஞ்சம் கேர் எடுத்து பாத்துக்கங்க, ஓகே? ஸ்ரீயா ரெக்கவர் ஆற வரைக்கும் நீங்களா எதுவுமே ட்ரை பண்ணாதீங்க, சரியா? ஜஸ்ட் லீவ் ஹிம். சரிங்க டாக்டர். டாக்டர், எங்க அண்ணனுக்கு ஒண்ணும் இல்லையா டாக்டர்? ஒண்ணு இல்லம்மா, கவலைப்படாத.
வரேமா. அண்ணனை பாத்துக்கோ. என்னப்பா சரியா, அவனா புரிஞ்சுக்க வரைக்கும் நீங்க பழசெல்லாம் நவப்படுத்தி எதையும் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. என்ன அப்புறம் ட்ரீட் பண்றது கஷ்டமாயிடும், ஏன் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா ஆயிடும். சரிங்க டாக்டர், சரிப்பா பாத்துக்கிறேன் டாக்டர். ஆமா நீங்க. நான் ஸ்ரீய பார்க்க தான் வந்தேன். ஸ்ரீக்கு என்னாச்சு, என்ன ப்ராப்ளம்? நீங்க எதுக்கு ஸ்ரீய பார்க்க வந்தீங்க? ரெஸ்டாரண்ட்ல கூட அவனை பார்த்து பேசுனீங்களே, எதுக்கு? நான் ஸ்ரீய விரும்புறேன். எனக்கு வரப்போற லவ்வர் எப்படியெல்லாம் இருக்கணும்னு நான் விரும்பினோ. நெக்ஸ்ட் டைம் நான் ஸ்ரீய மார்க்கெட்ல பார்க்கும் போது அவர் பாடின அந்த பாட்டுல நான் உணர்ந்தேன். ஒரு முறை நான் ஒரு ஆபத்துல மாட்டினேன், அப்போ ஸ்ரீ தான் வந்து என்னை காப்பாத்தினாரு. இப்படிதான் எனக்கு அவர் தெரியும். நெக்ஸ்ட் டைம் நான் அவரை ரெஸ்டாரண்ட்ல பார்த்தேன், அப்போ என் லவ்வை நான் கன்வே பண்ணலான்னு போனேன். பட் என்னன்னா அதுக்குள்ள ஸ்ரீக்கு ஏதோ ஆயிடுச்சு. ஏன், எதனால? ஸ்ரீ ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருக்காங்க. உங்களால்தான் அவன் உங்களை ரொம்ப சின்சியரா லவ் பண்ணான். என்னால நம்பவே முடியலையே. என்ன எப்படி தெரியும்? புரியற மாதிரி சொல்லுங்க. ஸ்ரீ காதல் மேல ரொம்ப மரியாதை கொண்டவன். உண்மையான நட்புக்கும் காதலுக்கும் உதாரணமானவன். நாங்கெல்லாம் அவனோட டியர் ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு இன்னொரு பெரிய ஃப்ரெண்டும் இருக்காரு, அவர் தான் பாண்டன். ஸ்ரீக்கு அன்பான அம்மா, பாசமான தங்கச்சி, அப்பா மட்டும் கிடையாது. ஸ்ரீ வசதியானவன், ஆனால் ரொம்ப எளிமையானவன், பழகிறதுக்கு இனிமையானவன். அவனுக்கு மியூசிக்லேயும் டிராயிங்லேயும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஸ்ரீக்கு உங்கள் மேலே உண்டான காதல் ரொம்ப வித்தியாசமானது. வாங்கப்பா. அம்மா, ஸ்ரீ எங்கம்மா? ஃப்ரெண்ட்ஸ் உங்களையும் தனியா இருக்க இந்த அம்மாவையும் தங்கச்சியும் விட்டுட்டு அவன் எங்க போயிட போறான்? மாடியில தான் டிராயிங் பண்ணிட்டு இருக்கான், போய் பாருங்க. அவனுக்கு வேற வேலையே இல்லையாம்மா. முதல்ல அந்த பெயிண்டிங் பிரஷ் ஒழிச்சு வைக்கணும். வெட்டியா உங்களை போல சும்மா இல்லாம இதுவாது செய்யறானேன்னு பெருமைப்பட்டுக்கோங்க. நாங்க போய் ஸ்ரீய பாக்குறோம்மா. காதலி ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஊர்ல உள்ள 1008 ஃபிகர் எல்லாம் விட்டு கற்பனைக்கு போயிட்டான். டேய், கற்பனையா காதலிய பத்தி கவிதை எழுதலாம், ஆனா கற்பனையா வரைஞ்ச காதலி எப்படிடா கிடைப்பா? இப்படி ஒரு ஃபிகரை அந்த பிரம்மனே படிச்சிருக்கானோ இல்லையோ, இதே மாதிரி ஃபீல் பண்ணா எப்படிடா கிடைப்பா? டேய், இப்படி ஒருத்தர் கிடைச்சாதான் வாழ்க்கைன்னு நான் நினைக்கல. எனக்குன்னு வர காதல்
இப்படி ஒருத்தர் சந்திச்சாதான் நான் காதலிப்பேன்னு சொன்னேன். அப்போ இந்த ஜென்மத்துல உனக்கு காதலி கிடைச்ச மாதிரி தான். இதே மாதிரி பொண்ண தேடி தேடி தெரு தெருவா சுத்த போற. என்னப்பா என் பையனை கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க? வா என்னன்னு கேக்கலாம். உங்களுக்கு வரப்போற மருமகளை கற்பனையா வரைஞ்சிட்டு இருக்கான். ரொம்ப லட்சணமா இருக்கா இல்ல அண்ணா? அண்ணி சூப்பர். நீ வேறயா? இவன் தான் இப்படி பண்றானா? நீங்களும் சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க. என் பையன் அவன் நினைச்ச மாதிரி எல்லாம் நடக்கும். இப்படி ஒரு அம்மாவா? ஏய் போதுண்டா, விதண்டாவாதம் பண்ணாம வந்த விஷயத்த சொல்லு. ஆமாண்டா ஸ்ரீ, இன்னைக்கு ஈவினிங் பீச்சுக்கு போலாமா? உனக்கு இன்னைக்கு ஊரை சுத்தணும், அவ்வளவுதானே? சரி போலாம். டேய் இவன் என்ன கடலை பார்க்கவா போறான்? அங்க இருக்கிற ஃபிகரிங்களை கடலை போட தானே போறான். ஏய் சரி சரி விடுறா நாகராஜ், இன்னைக்கு ஈவினிங் பீச்சு போறோம். என்னடா அழுதுட்டே போறான்? உனக்கு ஏதாச்சும் ஆயிடும் போது வாங்கடா, சீக்கிரம் வாங்கடா, போய் காப்பாத்துவா. டேய் நில்றா, விடுங்கடா, வாடா. டேய் இறா இறா இறா, கையில குறா அவனை, கூப்பிடு அவனை, விடுடா. டேய் டேய் குடிங்கடா அவனை. அப்பா இவனை காப்பாத்த போய் என்ன சாவ வச்சிருக்கா? என்னடா உனக்கு, ஏன் அப்படி முட்டாள்தனமா பண்ற? அறிவில்லையாடா உனக்கு? சரி உனக்கு என்னடா ப்ராப்ளம்? லவ் வந்தாலும் கடலுக்கு வந்துடுறீங்க, லவ் போனாலும் கடலுக்குள்ளேயே போயிடுறீங்க. ஏய் இருடா, நீங்க சொல்லுங்க பாஸ். நான் ஒருத்தி சின்சியரா காதலிச்சேன், உயிருக்கு உயிரா காதலிச்சேன், கடைசியில என்னை ஏமாத்திட்டா. அவளால எல்லாம் போச்சு, என் மானம் போச்சு, மரியாதை போச்சு, இந்த அவமானத்தால என் ஃபேமிலியே போச்சு. இதுக்கு மேல நான் ஏன் வாழணும்? எதுக்காக வாழணும்? யாருக்காக வாழணும்? போதும் போதும், லவ் போனா லைஃபே படிச்சுன்னு அர்த்தமா? லைஃப்ல நாம தான் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி வாழ்ந்து காட்டணும். இனிமே உனக்காக நாங்க இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸா, பார்ப்போம். கைலாஷ் நம்ம ஃப்ரெண்டை கூட்டிட்டு போ, நான் பின்னாடி வரேன். சரிடா. முதல்ல இத புடிடா. அட்ரா புடி, அவளை எல்லாம் மனசுல. ஏண்டா பட போ? ஏய் நானாவது குடிச்சிருப்பேன். படாதே
அவ கழட்டி விட்டு போனாலும் கவலைப்படாத, ஒரு தலைய நினைச்சு புட்டி கவலைப்படாத, உன்ன உரங்கட்டி போனாலும் கவலைப்படாத. ஒரு கதவு மூடுனா மறு கதவு திறக்குண்டா, அவளை மறந்து போனா தான் புது வாழ்வு கிடைக்குண்டா. கவலை எதுக்கு கவலைடா, ஒதுக்கு தள்ளு அவளடா, இல்ல எதுவும் பாத்து காதலிச்சா என்னதானா, டிக்கெட்டு ஆனதும் விட்டு புட்டா அம்போனுதா, லேட்டஸ்ட் செல்லு கேட்டா வாங்கி தந்தே நானும் தான், அவ வேற சிம்ம மாத்தி தூக்கி போட்டா என்னதா, கண்ண கட்டி காட்டுல அண்ணன் தம்பி போனாலும் தாங்கிக்கிறேன், பரீட்சையில விழானாலும் தேத்துக்கிறேன், நீ தொழில லாஸ் ஆனாலும் ஏத்துக்கிறேன். சின்னமான்னு சுத்தணும் நாங்க தான், இப்ப தெரு தருவா அம்போன்னு அலைய விட்டா என்னதான், சாட்டிங் பண்ணி நெட்டுல காதலிச்சோம் நாங்க தான், இப்ப சிட்டிங் பண்ணி அவளும் தான் செய்துட்டா லாக் அவுட் தான், மெத்தையில நானும் தான் படுத்தாலும் தூங்க முடியல, நெஞ்சம் எல்லாம் வேதனைகள் வெளியே தான் சொல்ல முடியல, தண்ணியில எத்தனையோ இருக்குது, தோட்டத்தில எத்தனையோ பூக்கள் இருக்குது, அன்பு காட்ட எத்தனையோ நெஞ்சம் இருக்குது, நீ தேடி பாரு வாழ்வுல புது சொந்தம் இருக்குது. காதலுன்னு வந்த புட்டா உண்மையா பழகணும், அது பொய்யுன்னு தெரிஞ்சு புட்டா ஒன்னானே மாத்திக்கணும். பாட்டிக்கு போன மச்சான், என்ன கவனிப்பு தெரியுமா? பரர் அண்ணே, என்ன சாப்பிடுறீங்க, ஹாட்டா கோல்டா? ஹாட் அண்ட் கோல்டு. அதாவது பாக்குறதுக்கு அப்படியே ஹாட்டா ஆவி பறக்கணும், ஆனா சாப்பிட்டா கோல்டா சில்லுடு இருக்கணும். யூ மீன் ஐஸ்கிரீம்? எஸ் எனக்கு இல்லையா, கவலைப்படாதடா, எப்படி நான் மீதி வைப்பேன். பரர் 5 ஐஸ்கிரீம். ஏன் சரி, இந்த ரெண்டு பேரையும் தெரியும், உன்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், யார் இந்த புதுமுகம்?
இவனான பொய்யான காதலுக்காக தன்னோட உயிரே விட இருந்த மடப்பைய பேரு சரவண. ஸ்ரீ நாங்களும் இல்லைன்னு வச்சுக்காங்களேன், அப்படியே கடலுக்குள்ள காணாம போயிருப்பான். ஓ, நீ போன வாரம் சொன்னிய அவனாவே? ஆமாண்ணா. அடப்பாவி, காதல தோல்வி அடைஞ்ச தற்கொலைதான் பண்ணணுமா, வேற வழியே இல்லையா? சரியா, இந்த கடையில வருஷத்துல கூட்டம் என்னைக்கு அதிகமா இருக்கும்? நியூ இயர் அப்போ, பொங்கல், தீபாவளி, அதுதான் இல்ல, பிப்ரவரி 14 தேதி தான் பயங்கர கூட்டமா இருக்கும். ஏன்? ஏன்னா அன்னைக்கு தான் லவ்வர்ஸ் டே, காதலர் தினம். காதல தோல்வி அடைஞ்சவங்க பூரா ஃபுல்லா வந்து ஃபுல்லா ஏத்துவானுங்க. ஸ்ரீயோட அட்வைஸால இப்ப தெளிவாயிட்டானே அவன். ஆமாண்ணே, ஸ்ரீயால தன்னம்பிக்கை வந்துருச்சு, வாழ்ந்து காடுன்ற நம்பிக்கை வந்துச்சுண்ணே. வெரி குட், வெரி குட். ஸ்ரீ, நான் ஏன் இங்க வந்தேன் தெரியுமா? ஏற்கனவே நீ சொல்லி கொடுத்த பிரகாரம் ஆரம்பிச்ச பிசினஸ் எல்லாம் பிச்சுக்கிட்டு ஓடிட்டு இருக்குதே. இப்ப புதுசா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறேன். என்ன பிசினஸ் ஆரம்பிக்கலாம்னு நீ ஒரு ஐடியா சொல்ல ப்ளீஸ். அப்ப ஸ்ரீ பண்றதே பண்ணலாமே. என்னடா சொல்ற? ஆமாண்டா, இவன் தான் ஊருக்கெல்லாம் லவ் லவ்னு அட்வைஸ் பண்ணி திரியறான்ல, அதே கிளாஸ் ஆரம்பிச்சான். லூஸ் மாதிரி ஒளராம ஐஸ்கிரீம் சாப்பிடு. லவ்வுக்கெல்லாம் கிளாஸ் ஆரம்பிச்சா சரியா வருமா? இல்லடா, அவன் சொல்றது கரெக்ட். காதலை பத்தி சரியான விழிப்புணர்வும் புரிதலும் இல்லாதனால இவனை போல நிறைய பேர் தவறான முடிவுக்கு போறாங்க. சோ காதலுக்கும் முறையான கல்வி இருந்தா நல்லா இருக்கும். கரெக்ட். நீ சொன்ன இந்த கான்செப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. சரி, நான் புதுசா ஆரம்பிக்க போற பிசினஸுக்கு ஐடியா கேட்கத்தான் நான் உங்ககிட்ட வந்தேன். ஆனா நீ சொல்றத கேட்கும் போது சமூக சேவையா இதை எடுத்து இப்போ ஒரு லவ் இன்ஸ்டிடியூட் ஒன்று ஆரம்பிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். கரெக்ட்னா? ஆரம்பிங்க. அண்ணே, என்ன முதல் அட்மிஷனா என்ன சேர்த்துக்கணே? சத்தியமா நீ கிடையாது, 18 வயசுக்கு மேலதான். அவ்வளவு குழந்தையானா? சாப்பிடுங்க. பாப்பி சேம். அவன் சின்னவன் பணமே கொடுக்கறதில்ல. ஆமா, என்ன பண்ண சொல்றீங்க? இங்க மட்டும் என்ன வாழ்தான், என் வீட்டுல அப்படிதான். இங்க பாருயா, நாடு கெட்டு போச்சியா? எது எதுக்கெல்லாம் பாடம் நடத்தணும்னு விவசாயம் இல்லாம போச்சு பாரு. ஏற்கனவே காதல் பண்ணி கட்டி நான் படுற பாடு எனக்கு தான் தெரியும். நல்லா கத்து கொடுப்பீங்களா சார்? கத்து கொடுப்போம். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகே. பயபுள்ள பட்டைய போட்டுட்டு பட்டப்படி படிக்கிற மாதிரி பயபக்தியில வர்றது பாரு. இந்தாப்பா சார், நீங்க எதுக்கு வந்தீங்க? ஆல்ரெடி இங்க டீச்சர் இருக்காங்க, உங்களுக்கு வேக்கன் இருக்காது. தம்பி, நான் கத்து கொடுக்க வரல, நானும் கத்துக்கதான் வந்திருக்கேன். முடியல. உங்களுக்கு மட்டும்தான் காதல் வருமா? 50 காதல் வரும். ஃபில் பண்ணி கொடுப்பா. டடியா, பகல் கனவு காணாதரா? கிளாஸுக்கு டைம் ஆச்சு, குடுத்து எஸ்கேப் ஆவுடா. டேக் இட். வந்தனம் சார். ஏய், இதுக்கெல்லாம் முன்னாடி ஒன்றுங்க, படிப்புல தான் வீக்கு. நல்லா இருக்கியா? வணக்கம் 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 எல்லாருக்கும் வணக்கம்.
எப்போது வந்தீர்கள் சித்தப்பா? இப்பதான் இருக்கட்டும் இருக்கட்டும். வெல்கம் சுடா. குட் மார்னிங். குட் மார்னிங் சுடா. நீங்க சொல்லலனாலும் உட்காருவோம் சார். சார் வணக்கம் சார். நீ என்ன வித்தியாசம் மரியாதை தர்ற? இது காதலுக்கு மரியாதை சார். இப்ப நீ யாருன்னு நான் புரிஞ்சுக்கிட்டா உட்காரு. தேங்க்யூ சார். ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கெல்லாம் இந்த கிளாஸுக்கு வந்திருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. மீன் குஞ்சுக்கு நீ இந்த கத்துக் கொடுக்க தேவையில்லை, இருந்தாலும் இந்த கிளாஸை மதிச்சு நீங்கெல்லாம் வந்திருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குது சார். உண்மையிலேயே காதலுக்கு கூட நீங்க இப்படி ஒரு கிளாஸ் ஆரம்பிச்சது எனக்கு மட்டும் இல்ல, எங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். உக்காரு சார். காதலை யாருக்கிட்டயுமே பகிர்ந்துக்க முடியாம காதலுக்கு ஒரு நல்ல அட்வைஸ கேட்க முடியாம இருந்த எங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு சார். சார் காதல பாதிக்கப்பட்ட எனக்கும் இங்க இருக்கிற மத்தவங்களுக்கும் இந்த கிளாஸ் ஒரு நல்ல ஆறுதலையும் நல்ல மாறுதலையும் தரும்னு எதிர்பார்க்கிறோம் சார். கண்டிப்பா கண்டிப்பா சார். காதலிச்சு மார்க்கு போறதை விட காதலிச்சு பாஸ் மார்க் வாங்குறது எப்படி சார்? சொல்லுவாரு சார். பார்த்ததும் ஃபிகரை எப்படி சார் கரெக்ட் பண்றது? சொல்றேன் சார். சார் 30 நாள்ல இங்கிலீஷ் கத்துக்கலாம், 20 நாள்ல ஹிந்தி கத்துக்கலாம், 3 நாள்ல ஒரு ஃபிகரை கரெக்ட் பண்ணி எப்படி சார் கைய பிடிக்கிறது? நீ ரொம்ப ஃபாஸ்டா இருக்க, காதல் அவசரப்பட கூடாது, அதுக்கு நிறைய டைம் வேணும். இந்த இன்ஸ்டிடியூட் ஆரம்பிச்சது ஜாலிக்காகவோ டைம் பாஸுக்காகவோ ஆரம்பிச்சது அல்ல. தப்போ தவறோ இல்லாம காதலை எப்படி கையாளுறது அப்படிங்கிறதுக்கு ஆரம்பிச்சது தான் இங்கு காதல் கற்றுத்தரப்படும் இன்ஸ்டிடியூட். பேப்பர்லயும் டிவிலயும் பல உண்மை சம்பவங்களை பார்த்திருப்பீங்க கேட்டிருப்பீங்க. எனும் காதல் ஜோடி தற்கொலை, ஒருதலை காதலால் வாலிபர் விஷம் குடித்து சாவு, காதலன் கைவிட்டதால் பெண் தற்கொலை, காதலிக்க மறுத்ததால் காதலி கொலை, இப்படி எத்தனையோ செய்திகளை நீங்க கேட்டிருப்பீங்க. காதலை சரியா புரிஞ்சுக்காம உங்க வாழ்க்கையை நீங்க வீணாக்க கூடாதுங்கிறதுக்காக ஆரம்பிச்சதுதான் இந்த இன்ஸ்டிடியூட். அதாவது இங்கு காதல் கற்று தரப்படும். பொதுவா காதல் எப்ப வரும் எப்படி வரும்னு யாருக்குமே தெரியாது. ஆனா காதல் எப்ப வரணும் எப்படி வரணும்ங்கிறது தான் முக்கியம். இதை பத்தி அடுத்த கிளாஸ்ல நான் டீடைலா சொல்றேன். ஓகே ஓகே சார். இப்போ நீங்க போயிட்டு வரலாம். ஓகே தேங்க் யூ சார். தேங்க் யூ சார். ஹலோ. சரி எப்படி இருக்க? நல்லா இருக்கண்ணா. கிளாஸ்ல எப்படி போகுது? சூப்பர். ரொம்ப பிரமாதமா போயிட்டு இருக்கு. ரொம்ப சந்தோஷம்ண்ணா. அது விஷயமா தான் உனக்கு ஃபோன் பண்ணேன். சரி. லவ் கிளாஸ்க்கு நல்ல ரெஸ்பான்ஸ். ஓ சூப்பர். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வர்றாங்க. ஒரு நல்ல விஷயத்தை சொல்லி தர்றது இல்ல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாம் உன்னாலதான். சரி ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கு எதுக்கு நான் தேங்க்ஸ்? இது மூலமா 4 பேர் நல்லது நடந்தா சரிதான். ஃப்ரீயா இருந்தா நேரில் வாப்பா. கண்டிப்பா வரேண்ணா. ஓகே பாய். தேங்க்யூ தேங்க்யூ. அம்மா நான் ஒரு வேலையா போறேன், அப்படியே பாண்டவரையும் பாத்துட்டு வரேன். பாத்து போயிட்டு வாப்பா. சரிம்மா பாய். ஸ்னேகா பாய். Thank you.
ஸ்ரீ, ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னியே, என்னடா? டேய், நேத்து என்னோட ட்ரீம் கேர்ல பார்த்தடா. யார்டா அன்னைக்கு வரஞ்சி? அவளா? ஆமாண்டா. கை கொடு. எங்கடா பார்த்த? ஏய், எப்படா பார்த்த? நேத்து தான்டா. நேத்து ஒரு முக்கியமான வேலை விஷயமாவும் பாண்டனனை பாத்துட்டு வரலான்ட்டு வெளில போயிருந்தேன். அப்ப அந்த வேலை அவளை பார்த்தண்டா. நான் எப்படி ஃபீல் பண்ணி வரைஞ்சனோ அப்படியே இருந்தடா. நான் ரசிச்ச அதே அழகு, நான் வரைஞ்ச அதே முகம். ஏய், ரியலா ரியலா? டேய், உண்மையா தான் சொல்றேன். பார்த்து பேசுனியாடா? இல்லடா. அவ எந்த ஏரியாடா? அதுவும் தெரியாதுடா. என்னடா சொல்ற? டேய், அவளை ஃபாலோ பண்ணி கிட்ட நெருங்கிறதுக்குள்ள என் நேரம் ரெட் சிக்னல் விழுந்து மிஸ் பண்ணிட்டேன்டா. ஏண்டா, முட்டாள்தனமா கற்பனை பண்ணியோ நினைச்சேன், இப்படி முட்டாள்தனமா மிஸ் பண்ணிட்டியடா. இந்த சிட்டில இனி எப்பறா அவளை கண்டுபிடிக்க போற? டேய், விடுங்கடா, கவலைப்படாத ஸ்ரீ. அந்த கடவுள் அவளை உனக்காகவே படைச்சிருக்கான். இல்லனா நிச்சயமா நீ அவளை பாத்துக்கவே முடியாது. கண்டிப்பா உனக்கு கடப்பாடா. கண்டிப்பா மச்சி, நீ நினைச்சது கண்டிப்பா நடக்கும்டா. சரி, வாயில இருந்து குச்சேடு. ஏய், போன தடவை போன கடைக்கே போலாம்டா. ஏய், அவன் கண்ணு அழகா இருக்கு. மூஞ்சி ரொம்ப கேவலமா இருக்கு. இதெல்லாம் தேவையா? சகஜமாப்பா, பொண்ணுங்க திட்டா எனக்கு கோபமே வராது மச்சி. தெரியலடா. டேய், எங்கடா போனாங்க? எந்த பக்கம்டா? டேய் டேய் டேய், உள்ள போய் பார்க்கலாமா? எங்க அங்கயா? டேய் நாகராஜ், என்னடா சூடுக்கு? ஏண்டா இப்படி சம்மந்தெல்லாம் சிரிச்சு எரிச்சலை கலப்புற? டேய், சொன்னா கேட்க மாட்டேன். என்ன சொல்லி சொல்லிடா. இல்லடா, நேத்து இவன் பண்ண காமெடி இருக்கு. என்னடா சொல்ற? இல்லடா, நேத்து இவன் பேச்ச கேட்டு அந்த மால்ல பச்சை கலர் சுடிதார சுத்தி சுத்தி மால்ல சுத்தி சுத்தி பார்த்தோமே, கடைசியில ஒரு மொக்க. டேய், நான் அவளை பச்சைக்கல சுடியில அங்க பாத்தேன்டா. நாம தேடி போய் பாக்கிறதுக்குள்ள அவ எப்படியோ மிஸ் ஆயிட்டாடா. டேய், போதண்டா அவன் பேச்சு. அன்னைக்கு என்னடானா அவளை சிக்னலை மிஸ் பண்ணிட்டேன்னு சொன்ன. நேத்து என்னடானா நாங்க எல்லாம் இருக்கும் போதே அந்த பொண்ணை மால்ல பார்த்ததா சொல்லி எங்களை முட்டாளாக்கிட்ட. சொன்ன நம்புடா. இனிமேல் உன் பேச்ச கேக்குற மாதிரி இல்லடா. டேய், விடுற அவனை, நாம தான்டா அவளை சரியா கவனிக்கல. இல்லடா, இல்லாத ஒருத்திய நினைச்சு நினைச்சு இவனுக்கு கிறுக்கு பிடிச்சு போயிடுச்சுரா. என் பேச்சுல உனக்கு நம்பிக்கை இல்ல? சத்தியமா இல்லடா. இருக்கட்டும்டா, ஒரு நாள் அவளை கண்டுபிடிச்சு உங்க கண்மூடாரி நிறுத்தி ப்ரூவ் பண்றேன் இல்லையான்னு பாரு. ஏய் நாகராஜ், போதுண்டா உன் நக்கெல்லாம், நம்புடா அவனை. அப்படி இல்லடா, அவன் வரைஞ்ச கற்பனை காதலி கிடைச்சா சந்தோஷம்தான். ஆனா அதே நினைப்புல பாக்குற ஃபிகர் எல்லாம் அவளா இருக்கும்னு பின்னாடி சுத்தி பைத்தியம் ஆயிடக்கூடாதுரா. டேய், அவன் கிடக்குறான், அவனை விடுறா. உன் நல்ல மனசுக்கும் உன் நம்பிக்கைக்கும் நீ ஆசைப்பட்ட மாதிரியே உனக்கு கிடப்பாடா. தல, நான் சொன்னேன்ல, உன் ஆள் அதை வரப்பாரு. என்னடி ரேஷ்மா, பாத்தும் பாக்காத மாதிரி போற? உன்னை நான் எதுக்கு பார்க்கணும்? நீ என் லவ்வர் டி. அப்படி நீ நினைச்சிட்டு இருக்க? ஐயோ, நினைக்கிறது இல்ல. உன்னை நான் எவ்வளவு டீப்பா லவ் பண்றேன் தெரியுமா? உனக்காகவே நான் தவா இருக்கிறேன். ஐ லவ் யூ டி செல்லம். ஏய், மரியாதை கேட்டுடு, ஒழுங்க போயிடு. ரொம்ப ஓவரா பேசாத. ஓகே வா, எனக்கு இன்னைக்கு உன் முடிவு தெரிஞ்சாகணும். நான் ஆசைப்பட்டது கிடைச்சாகணும். எங்க சொல்லு, ஐ லவ் யூ. யூ ஏய், ரொம்ப சீன் போடுற. அழகா இருக்கன் திமிர்ல ஆடுறியா? என்னடா பண்ணுவ?
உன்னை பழி வாங்காம விட மாட்டேன்டா. உங்கள பல பேர் கேட்டிருந்தீங்க ஒரு பொண்ணுடைய மனசை எப்படி புரிஞ்சுக்கிறது, அவன் நம்மளை காதலிக்கிறான் இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது, அதுக்கான கிளாஸை தான் இப்ப நான் எடுக்க போறேன். ஒரு பொண்ணோட மனசை யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது, ஆனா அவ உங்களை காதலிக்கிறாளா இல்லையான்னு தெரிஞ்சுக்க சில லவ் டிப்ஸ் இப்ப நான் தரப்போறேன். இப்ப நான் சொல்ல போற 11 விதமான டிப்ஸ்ல நீங்க விரும்புற பொண்ணு எப்படி பழகிறாங்கிறத டிக் பண்ணிக்கிட்டே வாங்க. காரணமே இல்லாம அடிக்கடி உங்களுக்கு ஃபோன் பண்றாங்களா? ஆமா சார், ஆமா. பாயிண்ட் நம்பர் 2, உன் டிரஸ் அந்த கலர்ல இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்றாங்களா? பாயிண்ட் நம்பர் 3, அவங்க கூடவே நீ அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பாயிண்ட் நம்பர் 4, தான் யூஸ் பண்ற பொருள் எல்லாம் நல்லா இருக்கான்னு உங்களோட ஒப்பீனியன் கேக்குறாங்களா? பாயிண்ட் நம்பர் 5, நீ அடிக்கிற மொக்க ஜோக்குக்கெல்லாம் உழந்து விழுந்து சிரிக்கிறாங்களா? பாயிண்ட் நம்பர் 6, நீ சின்னதா வாங்கி கொடுத்தாலும் அத பெருசா நினைச்சு சந்தோஷப்படுறாங்களா? பாயிண்ட் நம்பர் 7, உன் கூட இல்லாத போது நாள் முழுது நடந்த விஷயத்த ஒண்ணு விடாம உங்ககிட்ட சொல்றாங்களா? பாயிண்ட் நம்பர் 8, உனக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்களா? பாயிண்ட் நம்பர் 9, அவங்களுக்கு தெரிஞ்சதே தெரியாத மாதிரி உங்ககிட்ட கேக்குறாங்களா? பாயிண்ட் நம்பர் 10, அவங்களுடைய குடும்ப விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்றாங்களா? பாயிண்ட் நம்பர் 11, நீ என்ன பண்றாங்கறத அடிக்கடி SMS மூலமா கேக்குறாங்களா? ரிப்ளை பண்ணலன்னா உங்ககிட்ட கோபப்படுறாங்களா? ஓகே, இப்ப நான் சொன்ன 11 பாயிண்ட்ல 8 மேல டிக் பண்ணவங்க மட்டும் கையை தூக்குங்க. உங்களுக்கெல்லாம் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். என்ன, நீங்க காதலிக்கிற அந்த பொண்ணு உங்களை விரும்புறாங்கிறது கன்ஃபார்ம்டு. நீங்க தைரியமா அந்த பொண்ணு கிட்ட போய் உங்க லவ் ப்ரோபோஸ் பண்ணலாம். அடுத்தது 4-7 டிக் பண்ணுங்க, மட்டும் கை தூக்குங்க. நீங்கெல்லாம் அவசரப்பட்டு உங்க லவ் சொல்லிவிடாதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்றதுதான் உங்களுக்கு நல்லது. மரத்துல பழம் இருக்குங்கிறதுனால உடனே ஓடி போய் பறிச்சிடக்கூடாது, அது காயா பழமான்னு தெரியாது, கனியிற வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் 3 டிக் பண்ணுங்க, கை தூக்குங்க. தயவு செய்து நீங்க காதலிக்கிற பொண்ணு கிட்ட உங்க லவ் ப்ரோபோஸ் பண்ணிப்படாதீங்க, அது ரொம்ப டேஞ்சர்.
ஒரு பொண்ணுக்கு விருப்பம் இல்லாம நீ விரும்பி என்ன பிரயோஜனம்? அதுக்காக காதலிக்க சொல்லி கட்டாயப்படுத்த கூடாது, அவ கிடைக்காம வருத்தப்படவும் கூடாது. டேக் இட் ஈஸி. டே ஸ்ரீ, சந்தோஷமான ஒரு விஷயம்டா. டேய் என்னடா, நீ சொன்னது உண்மைதான்டா, உன் கற்பனை காதலியை நேரில் பார்த்தண்டா. என்னடா சொல்கிறா? ஆமாண்டா, நான் லவ் கிளாஸ் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது ஆப்போசிட்டில் அவளை வண்டியில் பார்த்தண்டா. டேய் நாகராஜ், வீணா கிண்டல் பண்ணாத. சீரியஸாக தான்டா சொல்கிறேன், நேரில் பார்த்தண்டா, ப்ராமிஸ்டா. டேய் இவன் ஏதோ காமெடி பண்ணுறான்டா, இவன் பேச்செல்லாம் நம்ப முடியாதரா. தெரியும்டா, நீங்கள் என்னை நம்ப மாட்டீங்க, இப்படி சொல்லுவீங்கன்னு தெரிஞ்சுதான் அவளுக்கே தெரியாம அவ போறத என் மொபைல்ல போட்டோ எடுத்துட்டு வந்திருக்கேனே. எவ்வளவு புடிச்சிட்டு வந்திருக்கானோ. லா 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 லா, நம்ப மாட்டியே. லா 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 லா, இக்கட சூடு. இவதாண்டாண்டா கண்டுபிடிச்சு எடுத்துட்டோம்ல. டேய் ஸ்ரீ சாரிடா, நீ சொல்லும் போது நான் நம்பாம உன்னை ரொம்ப கிண்டல் பண்ணிட்டேன்டா. இட்ஸ் ஓகேடா. இன்னொரு முக்கியமான விஷயம்டா. என்னடா? போட்டோ எடுத்த கையோட அவளை ஃபாலோ பண்ணி அவ அட்ரஸையும் கண்டுபிடிச்சிட்டேன்டா. எங்க? வடபழனி லட்சுமிபுரம் 4th ஸ்ட்ரீட், பேரு கூட சுலோ. வாவ். டேய் நாகராஜ், உன் வாழ்க்கையில இப்பதான்டா ஒரு உருப்படியான காரியத்தை பண்ணிருக்கேன். தேங்க்ஸ்டா நாகராஜ். நாளைக்கு பிப்ரவரி 14 லவ் டே, கற்பனையா நான் வரைஞ்ச ஓவியத்தை காமிச்சு என் லவ் கன்வே பண்ண போறேன்டா. எல்லாம் சரி ஸ்ரீ, ஆனா முன்ன பின்ன தெரியாம திடீர்னு எப்படி உன் லவ் கன்வே பண்ணுவ? காதலை பார்த்த உடனே எப்பரா சொல்ல முடியும்? அப்படியே சொன்னாலும் அவன் எப்பரா ஏத்துக்குவான்? பார்க்காமலேயே மனசுக்குள்ள அவளை நினைக்க வச்சதும் அந்த கடவுள் தான். கற்பனையா வரைஞ்ச உருவத்தை நேர்ல சந்திக்க வச்சதும் அந்த கடவுள் தான். நான் நேர்ல பார்த்து மிஸ் பண்ணியும் அவளை நாகராஜ் மூலமா எங்க இருக்கான்னு தெரிய வச்சதும் அந்த கடவுள் தான். ஸோ அதே காட் கிரேஸால என் காதலும் கை கொடுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குடா. கரெக்டா, உன்னோட லவ் கை கூட என்னோட வாழ்த்துக்கள் தான். தேங்க்ஸ், வெற்றி உனக்கே. ஸ்ரீ ஆல் தி பெஸ்டா மச்சி. தேங்க்ஸ் மச்சி. இந்த மூடுக்கு ஏத்த மாதிரி ஒரு டியூனை போடுறேன். சரி, என்னத்தையோ சொல்ல வந்தீங்கல்ல, அத சட்டன்னு சொல்லுங்க, எனக்கு டைம் ஆகுது, நான் போறோம். நான் என்னத்தையோ சொல்ல வரலங்க, என்னத்தை தான் சொல்ல வந்தேன். ஓ மை காட், உங்களுக்கு என்ன ஆச்சு? யார காதலிச்சீங்க? ஏன் இந்த மாதிரி ஆனீங்க? எங்க என்ன பார்த்தா எப்படி தெரியுது எனக்கு என்ன லோ ஃபெயிலர் ஆயிடுச்சு? சரி சரி, நீங்க தெளிவா தான் இருக்கீங்க, தெளிவா தான் பேசுறீங்க, உங்க லவ் சொல்லுங்க. நான் யாரையும் காதலிக்கலங்க, ஆனா எனக்குன்னு வர காதல் இப்படிதான் இருக்கணும்னு நான் நினைச்சேன். ஆமாங்க, எனக்குன்னு ஒரு காதல் வந்தா இப்படிதான் இருக்கணும்னு ஒரு உருவத்தை வரைஞ்சேன். காங்கிரேஸால நான் வரைஞ்ச அந்த உருவத்தை உண்மையிலே சந்திச்சேன். ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலை அவங்கள சந்திச்சும் என்னால பேச முடியாம போயிடுச்சு. இல்லாத ஒருத்தையை நினைச்சு நான் பைத்தியக்காரத்தனமா சுத்துறேன்னு சொல்லி என் ஃப்ரெண்டு கூட கிண்டல் பண்ணான். ஆனா அவன் கிடைப்பான்னு நான் ரொம்ப நம்பிக்கையோடு இருந்தேன். அந்த நம்பிக்கை வீண் போகல. அவங்க யாரு என்னன்னு
கிண்டல் பண்ண ஃப்ரெண்டு மூலியமாகவே தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த வேலண்டைன்ஸ் டேல அவங்கள பார்த்து என் லவ் சொல்ல வந்தேன். இப்போ சொல்லுங்க என்னோட காதலை பற்றி. ரியலி கிரேட். நான் எத்தனையோ காதலை பார்த்துருக்கேன், ஆனால் இப்படி ஒரு காதலை பார்த்ததே இல்லை. ஐ மீன், நீங்கள் பார்க்காமலே உங்கள் காதலை உருவாக்குனது. கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு கிடைப்பாங்க, ஏன்னா உங்கள் காதல் உண்மையானது, மானசீகமானது. சரி, அது யாருன்னு பார்க்கலாமா? ஓய்ஸ் பார்க்கலாமே. என்னோட மானசீக காதலி நீங்க தான். உங்களை தான் இத்தனை நாள் தேடிட்டு இருந்தேன். இன்னைக்கு எப்படியாவது உங்களை பார்த்து லவ் ப்ரொபோஸ் பண்ணலான்னு தேடி வந்தேன். என்ன சொல்றீங்க சொல்லு? என்ன பார்க்காமலே நீங்க காதலிச்சது ரொம்ப பெருமையா இருக்கு. இப்போ உங்களை பார்த்ததுமே என்ன காதலிக்க வச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. I love you. Yes. Thanks. I love you, Solo.
I love you. 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 I love you, Sulo. I love you, Sulo. Sulo. என்னடா என்னடா உனக்கு கனவு பழிச்சா சந்தோஷம் தாண்டா. ஆல உர்ரா சாமி, இதுக்கு தாண்டா நைட்டு லேட் ஆகுனாலும் வீட்டுக்கே போயிருக்கலாம்னு சொன்னேன். தள்ளி படுறா, தள்ளி போடும். இந்த பெட்டுக்கு இந்த இடம் எவ்வளோ தேவலாம். வேர் நைட் மச்சி, குட் நைட்ரா. ரொம்ப முக்கியம்டா. இப்ப நல்லா தூங்கலாம். ஹாப்பி வேலண்டைன்ஸ் டேடா. அசத் ஸ்ரீ, ஆல் தி பெஸ்ட்ரா. தேங்க்ஸ்டா, கங்க்ராட்ஸ்டா, பை டாடா. போன பிப்ரவரி 14th அன்னைக்கு உங்களை பார்த்து காதலை சொல்ல போறேன்னு ரொம்ப சந்தோஷமா கிளம்பினவன்னா, அதுக்கப்புறம் என்னாச்சு ஏதாச்சுன்னு எங்களுக்கே தெரியாதுங்க. ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல தான் நாங்கள் அவனை பார்த்தோம். நல்ல வேலை காப்பாத்திட்டோம். ஆனா அவனுக்கு பழைய நினைவுகள்லாம் மறந்து போச்சு. கொஞ்சம் கொஞ்சமா தான் அவனுக்கு புரிய வைக்க வேண்டியதா இருக்கு. இப்போ அவனை பொறுத்த வரைக்கும் ஒரு புது மனுஷன். இது விஷயமாவும் ஸ்டீயை கியூர் பண்ற விஷயமாவும் உங்களை பார்த்து நாங்களே பேசலாம்னு நினைச்சோம். ஆனா அவனுக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாம இது எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு விட்டுட்டோம். ஒரு முறை மார்க்கெட்ல உங்களை நாங்கள் பார்த்தோம். அப்போ ஸ்ரீக்கே உங்களை பார்த்து தெரியாத போது நாங்கள் எதுக்கு பேசணும்னு விட்டுட்டோம். அன்னைக்கு ஸ்ரீ உங்களை காதலிக்கும் போது உங்ககிட்ட தெரிவிக்க முடியாம போச்சு. இப்ப நீங்க தேடி வரும்போது அவனால உணர முடியாம போச்சு. நான் இப்போ ஸ்ரீயை பார்க்கலாமா? இல்ல இல்ல, வேண்டாம். ஸ்ரீயே ரெக்கவர் ஆகி வர வரைக்கும் நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஸ்ரீ உங்க மேல வச்சிருந்த காதல் ரொம்ப உண்மையானது. அதனால இப்போ நீங்களா அவனை உணர்ந்தீங்க. இப்போ நீங்க ஸ்ரீ மேல வச்சிருக்கிற காதலும் கூடிய சீக்கிரமே அவனை உணர வைக்கும். என்ன சொல்லோ, காலையில டீ கொடுத்தேன், அப்பவும் குடிக்கல, இப்ப டிஃபன் கொடுத்தேன், இதையும் சாப்பிடல. என்னாச்சு உனக்கு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணும் இல்ல மம்மி. அப்புறம் ஏன் இவ்வளவு டல்லா இருக்க? என்ன ப்ராப்ளம்? ப்ராப்ளம்லாம் ஒண்ணும் இல்ல. ஆனா இங்க பாரு, உனக்கு தகுந்த மாதிரி என்ன நானே மாத்திக்கிட்டேன்ல, நீ தைரியமா சொல்லு. மம்மி, அன்னைக்கு உங்க அண்ணன் பையனை கட்டிக்க சொல்லி கட்டாயப்படுத்தினீங்கல்ல, அதை சமாளிக்கதான் நான் ஒரு பையனை காதலிக்கிறதா போய் சொன்னேன். ஆனா போக போக அவனோட ஒவ்வொரு செயல்களும் என்னை இம்ப்ரெஸ் பண்ணி அவனே காதலிக்க வச்சது. ஒரு நாள் என் காதல சொல்ல போகும் போதுதான் தெரிஞ்சது அவன் என்ன பார்க்காமலே காதலிச்சது. என்ன சொல்ல சொல்ற? ஆச்சரியமா இருக்கு. காதல்ல உன்ன பாத்திருக்கணும், இல்ல பேசியாத பழகி இருக்கணும், ரெண்டுமே இல்லாம எப்படி? ஆமா மம்மி. அவன் உன்னை காதலிச்ச போது உனக்கு தெரியாம போச்சு. நீயே அவனை தேடி போகும்போது சொல்ல முடியாம போச்சு, அதானே? ஆமா மம்மி. கவலைப்படாதரா, உண்மையான காதல் என்னைக்குமே ஜெயிக்கும். உன்னை தெரிஞ்சு கண்டிப்பா ஒரு நாள் அவனே தேடி வருவான். கரெக்டா சொன்ன மீனா, இப்பதான் ஸ்லோவா நீ சரியா புரிஞ்சுகிட்ட. நான் எப்பவோ அவளை புரிஞ்சுகிட்டேன். இந்த Thank you.
போய் மலடு. எப்படி அடிச்சிட்டான்டாவா? என்ன டோனி நினைப்பா? தூக்கி வெளிய அடிக்கிறா, வெளிய வச்சிட்டான். ஹேய் போய் பாலர்றா, பட. ஹேய் அங்க பாருறா. டேய் இவன் எங்கடா இங்க? கிரிக்கெட் விளையாடுறீங்க? இஃப் யூ டோன்ட் மைண்ட் நான் வரலாமா? டேய் அன்னைக்கு ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்ணுமே, நீங்க தானே? சரி வாங்க. என்னடா? ம் ஓகே வாங்க. ஓகே வாங்க. ம் வாங்க. ஒரு வேலையா வந்தேன், பாத்துட்டு போலான்னு. விளையாடுறீங்க வேற என்ன சூப்பரா வரைவான். ஸ்ரீ கூட உங்களை ஓ உங்களுக்கு அந்த டாலன்ட் கூட இருக்கா? சரி எனக்காக ஒரு படம் வரைவீங்களா? ப்ளீஸ். ஓகேங்க. டேய் வீட்ல இருந்து அந்த டிராயிங் போர்டு எடுத்துடா. சொல்லுங்க என்ன வரையணும்? என்ன வரைய சொல்லலாம்? ஓகே இன்னைக்கு என்ன நாள்? பிப்ரவரி 14th, வேலண்டைன்ஸ் டே. ஓகே காதலுக்கு உதாரணமா ஏதாவது வரையங்க. ஸ்ரீ இன்னொரு படம் வரைவீங்களா? சொல்லுங்க. காதல் சின்னமான தாஜ்மஹால் வரைறீங்களா? தாஜ்மஹாலா? ஓஎஸ் தாராளமா. ஸ்ரீ எனக்காக இன்னொரு படம் வரையறீங்களா? சொல்லுங்க வரையற. எல்லாருக்கும் வரப்போற லைஃப் பார்ட்னர் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு ஒரு ஆசை கனவு இருக்கும். அந்த மாதிரி உங்க மனசுல யாராவது இருந்தா அத வரையறீங்களா? இட்ஸ் ஓகே, டேக் யுவர் ஓன் டைம். ரிலாக்ஸ்டா வரேங்க, நான் அப்புறம் வரேன்.
எனக்கும் நானும் வரேன்டா. நானும் வரேன்டா. வேணாண்டா, பழைய மாதிரி ஏதாவது ஆயிட போதுடா ஸ்ரீ. இல்லடா, இனி எனக்கு ஒன்றும் ஆகாது, எல்லாமே சக்சஸ் தான். ஆல் தி பெஸ்டா. பாய்டா மச்சி. பாய்டா மச்சி. வரேன்டா. பாய்டா. பாய்டா.